Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியா நெத்லி மீன் அவியல் ரெசிபி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்துட்டு அந்த அவியல் பண்றதுக்கு நெத்லி மீன் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டேபிள்ஸ்பூன் வத்தல் பொடி, அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஒரு பவுல்ல எடுத்திருக்கேன். கொஞ்சமா வந்துட்டு அந்த மிக்ஸி ஜார்ல தண்ணி சேர்த்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட புளியை வந்து கரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ அவியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த டேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு சேர்த்துக்கிறேன். அவியலுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே புளி உப்பு எல்லாமே சேர்த்தனால நம்ம எதுவுமே இனி சேர்த்துக்க வேண்டாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தா போதும். இப்போ வந்து குழம்பு கொதிச்சாச்சு. இப்போ வந்து மீனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 6 பச்சை மிளகாவை லைட்டாக வந்து கீறிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு சின்ன தக்காளியை வந்துட்டு இந்த மாதிரி வித்து எடுத்துட்டு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கமத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறமா கவர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கூட்டி வச்சுக்கோங்க. நல்லா வந்து தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் ட்ரை ஆகணும். இதுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட கொதிக்க விட்டுட்டு அப்புறம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். லைட்டா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.